இன்றைய தினத்துல 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பவர்களே, நல்ல நாள். நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதா இருக்கும். எடுக்கிற முடிவுகளை அடிக்கடி மாத்துறது தவிர்த்துக்கிறது நல்லது. விடாத யோசனை வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து திரும்ப 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 அதுவே பேசியிருந்தால் மற்றவாளுக்கு அது பிடிக்காத போகும். அதனால் முடிந்த வரைக்கும் அந்த பேச்சுதல், அந்த பேசக்கூடிய காரியத்தை குறித்து செயல்களில் ஈடுபட்டுட்டா பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். இன்றைய தினத்தில் நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற விஷயங்களை பற்றி காதில் கேட்பீங்க, அதில் பெரிய சந்தோஷங்கள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பவர்களை, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்லன. யதார்த்த விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க, அந்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றியாகும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அது மாதிரி கார்மெண்ட் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்க, நகை சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக, செக்யூரிட்டி சர்வீஸ் வச்சுன்னு இருக்கவங்க, எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் வச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதிய விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள்லாம் நல்ல வெற்றியை தரும். ஒரு புதிய ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் மட்டும் எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு பெயர் புகழ் கிடைக்கணுங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்தவாளுக்கு நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1. தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பவர்களே. மிதுனராசி நேர்களே, நன்மைகள் குவியக்கூடிய அற்புதமான நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருந்ததுனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி சிந்திக்கிறதும் நடக்கிற விஷயத்தை பற்றி யோசிப்பு, அப்படி யோசித்து அதன் மூலமான பயன்படுறதுக்குண்டான அற்புதமான யதார்த்தமாக சில யோசனைகள் மனசில் அப்பப்போ வரும். என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் இருக்கும். அதே சமயத்தில் தொழில் ரீதியாக அதாவது பண விஷயங்களை பற்றி பேசினாங்கன்னா அதுக்கு முதலீடு பண்ணும்போது 100க்கு 100 முறை யோசிச்சுக்கோங்க. உங்கள் பேரில் பண்ணலாமா, மற்றவா பேரில் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் வச்சுக்கோங்க. நிறைய விரயமாயிட்டு இருக்கே சார், திருப்பி சம்பாதிக்கிறதுக்குண்டான யோகம் இருக்கும். ரொம்ப பிடித்தமானவா ஏதாவது சொல்லிவிட்டோம்னா அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன். கோவப்படுறதும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5. நிலம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேளவன் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பவர்களே, அப்பப்போ நிறைய விஷயங்களில் சில சிரமங்கள் இருக்கும். சில காரியங்களை வெற்றி பெறுறதுக்குண்டான யோசனைகள் அப்பப்போ யோசிப்பேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி வந்தது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி வந்தது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி வந்தது, இந்த கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த கேள்விக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும், பதில் கிடைக்கும், மாறுதல் ஏற்படும். நிறைய விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரும். யதார்த்த சிந்தனைகள் உங்களுக்கு, யதார்த்த முயற்சிகள் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். தொழிலை பற்றிய யோசனைகள் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆர்கானிக் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், தோட்டம் துற வச்சுன்னு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருக்கு, அது வெற்றியாகுமான்னு எதிர்பார்த்த வாளுக்கு நிச்சயம் வெற்றியாகும். யாரோ பேசுகிறான்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்கள் மனசில் திடகாத்திரமான சிந்தனைகள் இருந்தால் போதும். பெற்ற தாய் தந்தையர் வாளுக்கு எதிர்த்து எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. பரீட்சையில் முதன்மையான மார்க் வாங்குவீங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பவர்கள், ஒரு காரியத்தை எடுத்தமா முடிச்சமான்னு இல்லாமல் அந்த காரியத்தை திருப்ப 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 யோசித்து செயல்படுவீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் அப்படி தான், இதை எடுத்தோன்னே இதை முடிச்சிடணும் அப்படிங்கிறது இல்லாமல் அதில் ஆராய்ச்சி பண்ணி இதில் என்ன, இதை நம்ம என்ன பண்ணும், இன்னும் மேலே இன்னும் நம்ம இதில் எல்லார்த்த விட மாற்றங்களை கொடுத்து நம்ம இதில் எப்படி பேர் வாங்கிறது அப்படிங்கிற யோசனைகள், அதுக்குண்டான ரெகக்னேஷன் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் பண்ணல, பரவாயில்ல, நம்ம பண்ண வேலையை சரியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பண விஷயங்களில் சில சோதனைகள் இருக்கும், சில விஷயங்கள்லாம் நடைபெறாமல் இருக்கும். அதையும் தாண்டி சரி இன்றைக்கி விட்டால் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். யோசனைகள் பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தான். சொந்த பந்தங்களுக்கு எதுவும் உதவி செய்வேன். மற்றவாளுக்கு காசு பணம் ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது. உங்கள் பேர் சொல்லி மற்றவாளுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது அறவே தப்பு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நம்ம ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள், பக்திமயமான தினம். தெய்வ பக்தி என்றைக்குமே துணை நிற்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் லாபத்தை, இறைவனுடைய அனுகிரகம் தான் எதையுமே நான் சாதிச்சுடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் பார்த்தீங்களா, அது உண்மைதாங்க.
அந்த இறைவனுடைய அனுகிரகம் தான் எல்லாத்தையுமே சாதிக்கலாம். நீங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா முடிஞ்ச வரைக்கும் நிதானமாகவும் அமைதியாக இருக்கிறது நல்லது. பிரயாணங்கள் வேண்டாம், கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. யார் சொன்னது நம்பது, ஒன்றுக்கு நூறு முறை பெற்றவங்ககிட்டயோ இல்லை உங்களுக்கு உண்டான வெல் விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்லது. கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் புதிய விஷயத்தை செய்ய வேண்டாம். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே, தெளிவான சிந்தனை, எதை செய்யணும் எதை செய்யப்படாது, இதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ், நம்பலாமல் நம்ப வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கிளாரிட்டி இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, புஸ்தக சம்மந்தமான ஸ்டேஷனரி சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கவங்க, பெரிய ஃபேக்ட்ரி, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அதில் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை அழகாக பேசி தீர்த்துடுவேன். வேலையாட்கள் மூலமாக வர பிரச்சனைகளை பேசி நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டிசிஷனும் இன்னொரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு உதவிகரமாக இருக்கணுங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும், அதை நிச்சயமாக உதவி செய்யுங்க. விடாது உழைப்பு வெற்றி. நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர்லேருந்து வரக்கூடிய நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்குண்டான விஷயத்தை எடுத்துப்பட்டுவில்லை. அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு. என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள் பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமானது. அரசியல் ரீதியாக இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். ஒரு சமயம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேகம் ஏன் மற்ற வாழ்க்கை இல்லையே அப்படின்னு யோசிப்பேன். சில நேரம் கோபம் என்ன மாதிரியே இருக்கணுங்கிற சிந்தனை, அது எப்படி இருக்க முடியாது, அஞ்சு விரலும் ஒரே போல இல்லையே. வியாபாரம் பண்ணிட்டு இருக்க மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தின்னு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். பணம் சேமிக்கணும் நினச்சிட்டு இருக்கவளுக்கு காரியம் அனுகூலியமாகும். இன்றைய தினம் வேலை வாய்ப்பு இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு அனுகூலியம் கூடி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஆறு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு விருச்சிகராசி என்பர்கள். தனுர் ராசி நேர்கள் சில விஷயத்தை மாற்றி சிந்திப்பீங்க, மாற்றி யோசிப்பீங்க. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு குழந்தை வரம், கும்பாபிஷேகம், ஸ்ரீமந்த கல்யாணம், பிறந்தன், இந்த மாதிரி விசேஷங்களை பற்றி சிந்தித்து பேசக்கூடிய நல்ல நாள். சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுவேன். ரொம்ப வயசானவாள கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்போது அதன் மூலமாக என்ன சாதிக்க முடியுங்கிற யோசனைகள் உங்களுக்குள்ள வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாட்டம் எதிர்பார்த்த வாளுக்கு அந்த இடமாற்றம் உங்களுக்கு அனுகூல்யமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. என்னோடய இடமாற்றம் இன்னொரு 5 மாதம் 7 மாதம் கழித்து நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன். இடமாற்றம் அந்த மாதிரி எதிர்பார்க்கணும். நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, தினம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நன்மை உண்டு. நல்ல நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான, விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் யோசித்து 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 சில காரியம் பண்ணுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசித்து சில முயற்சிகள் எடுப்பேன், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் இருக்கும். புதிய முடிவுகள் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிறவளுக்கு வெற்றியும், இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு லாபமும் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 9, தினம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, விருத்தி உண்டு. ஒரு பொருளை கொடுத்தா 10 எப்படி பெருக்கிறதுன்னு யோசிப்பேன். கொடுத்த வேலைகளை ரொம்ப அழகாக, ஒரு கம்பெனியில் சிஇஓ டைரக்டராக இருந்துருக்கிறோம், பெரிய இடத்துல இருந்துருக்கிறவளுக்கு நிச்சயம் அந்த காரியம் அனுகூல்யமாகும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். எப்பவுமே மனதில் ஒரு ஆழ்ந்த நிம்மதி, ஆழ்ந்த திருப்தி இருக்கும். தாயார்கிட்ட பேசினோம்னா மனசில் இருக்கிற சங்கடமெல்லாம் போகும். சொந்த பந்தன்கிட்ட பேசினா மனசில் இருக்கிற சங்கடமெல்லாம் போகும். அந்த மாதிரி நீங்கள் பேசுவேன். சில விஷயங்கள்லாம் கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்காமல் இருக்கிறது நல்லது. பாசிட்டிவாக போயிடுவோம், பாசிட்டிவாக பாசிட்டிவாக பாசிட்டிவாங்கிற பாசிட்டிவ் விஷயங்களே பேசுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 7, இதில் பல வல்ல நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி அன்பர்கள் பரிசுகள் வந்து குவியக்கூடிய நாள் இன்றைய தினம். நீங்கள் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மையாக நடக்கும், பண வரவுகள் வரும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாகும்.
முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். சினிமா சம்பந்தமான துறைகள் இருக்கிறவா, வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கணும்னு சொல்லிருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. திடீர் பண வரவு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்குங்க. ஒரு சில யோசனைகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்பாராத ஒரு நன்மைகள் உண்டு. அப்பப்போ உடல் உபாதைகளில் கவனம் தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.